ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவோம் ஆயிரம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸியான கார போண்டா கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, நீ மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் ஆப்பசோடா மாவும், ஒரே ஒரு பிஞ்ச் கலர் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். கலர் பொடி ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மாவில் கார போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி கோதுமையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தவிடு நிற்கப்படாத கோதுமை மாவில் நம்ம உடம்புக்கு தேவையான செலினியம், நார்ச்சத்து, ஜிங்க், விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிட், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. செலினியமில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல உறிஞ்சப்பட்டு நம்மளோட தோலில் சுருக்கம் எதுவும் விழாமல் நம்மளை இளமையாக பாதுகாக்க உதவுதுங்க. கோதுமை மாவில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டை விட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல மாற்று உணவாக இருக்குதுங்க. இல்லை சர்க்கரையோட அளவை கட்டுப்பாடாக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கோதுமை மாவில் இருக்கிற ஜிங்க் நம்ம தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்பு நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்க தேவையான விட்டமின் பி இந்த கோதுமை மாவில் அதிகமாகவே இருக்குதுங்க. இது போக ஃபோலிக் ஆசிட் இதில் நிறைய இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இந்த கோதுமையை தொடர்ந்து சாப்பிடும்போது கருவில் இருக்க குழந்தைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இது மூலயமா நல்லபடியாக கிடைக்குது. கோதுமையோட பெனிஃபிட்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போது இந்த கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாம் வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். உப்பு, தனி மிளகாத்தூள், சுட்கலை, ஆப்பசோடா மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எந்த அளவு இருக்கணும்னா இப்படி கையில் எடுத்து கிள்ளி போடுற அளவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் போண்டா புஸ்ஸுன்னு வராது. இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போண்டா பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கடாய் காயட்டும். கடாய் காஞ்சதும் நம்ம பொரிக்க வச்சுருக்கிற எண்ணெய் அதில் சேர்த்துட்றேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க. மாவு மேலே எழும்பி வருது, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு நாம் வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுடலாம். ஸ்டவ் வந்து நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் சட்டுன்னு கலர் மாறிடும். போண்டா போட்டு ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக இப்படி திருப்பி விடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா போண்டா கலர் மாறிடும். அந்த சலசலப்பு அடங்கினதும் நாம் இப்படி நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். ஒரு டீ போடுற டைம்குள்ளே இந்த கார போண்டா சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அருமையாக வந்திருக்கு. நல்லா ஒரு மொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.